எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும், மேடையில் உட்கார்ந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி, ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம், சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன் யூ-டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துலேயே வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோடய ரெண்டு படம் வந்து இன்றைக்கி தியேட்டருக்கள் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாமல் இன்றைக்கி பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது, உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது, இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூயிசைட், லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூயிசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தற்கொலை, கொலை, ஸோ மெனி திங்ஸ் நெகட்டிவ். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது லைஃப்பில். அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங், விடாமுயற்சி, விடாமல் போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க, கண்டிப்பாக வந்து தெர் இஸ் அ லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல். அதை சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்சில் வந்து, சரண் சார், வி ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன், அவர், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம், இவங்கெல்லாம் வருவாங்க, அப்புறம் ஷோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க, பெரிய வெற்றிங்க. எனிவே, கம்மிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான் தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து, நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன், நான் அதை நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணும், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம்.